மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 74.79% வாக்குகள் பதிவு. கடைசி நேரத்தில் அதிக அளவில் குவிந்ததால் ராஜாஜிபுரம் வாக்குச்சாவடியில் 9:30 வரை வாக்களித்த மக்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்துக்கு மின்னணு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு. நாகாலாந்தில் துப்பாக்கிச்சூடு கல்வீச்சு சம்பவங்களுடன் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் 84% வாக்குகள் பதிவு. மேகாலயாவில் 76% வாக்குப்பதிவு. திரிபுரா மற்றும் நாகாலாந்தில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு. மேகாலயாவில் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். சட்டப்பேரவையில் அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வரும் 20 தேதி தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. 2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை வருகின்ற மார்ச் 20 தேதி காலை 10 மணிக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 9 தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெறும் அறிவிப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட வாய்ப்பு. குரூப் 2 தேர்வு குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை என TNPSC எச்சரிக்கை. தமிழ் தேர்வு மதிப்பெண்கள் தரவரிசைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் விளக்கம். விவசாயிகளுக்கு 13வது தவணை நலநிதியை விடுவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடகாவில் மக்களின் வரவேற்புடன் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகன பேரணி. தமிழ்நாட்டில் புதிதாக 44 மருத்துவமனைகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் உள்ளிட்ட புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். டெல்லியில் தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர் பன்வாரிலாலின் இல்ல திருமண விழாவில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை சந்திக்கிறார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. இதுவரை 99% பேர் இணைத்திருப்பதாக தகவல். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்து. வீரப்பூர் கோயிலுக்கு சென்று திரும்பிய 5 பெண்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. பாச்சாத்தி மலை கிராமத்தில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நடிகை குஷ்பு நியமனம். பெண்கள் பாதுகாப்பிற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாட்டில் பால் தட்டுப்பாடு எதிரொலி. நாளை முதல் கவுமில்க் என்ற புதிய ரக பாலை அறிமுகம் செய்கிறது ஆவின். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்திலிருந்து காணாமல் போன 70 வயது முதியவர் இறந்திருக்க வாய்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBCID விளக்கம். தூத்துக்குடி மதுரை இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தீவிரம். மேலூர் ரயில் நிலையத்தில் நாளை முதல் 1 மாதத்துக்கு ரயில்கள் நிற்காது என அறிவிப்பு. கொடைக்கானலில் புல்வெளிகளில் கொழுந்துவிட்டு எரியும் தீ. வனப்பகுதிக்கும் விரைவில் பரவும் அபாயம். வூஹான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா பரவி இருக்கலாம் என்ற அமெரிக்க எரிசக்தித்துறையின் அறிக்கைக்கு சீனா மறுப்பு. அறிவியலை அரசியலாக்கக்கூடாது என பதிலடி. ஆண்டின் சிறந்த கால்பந்து வீரராக 7வது முறையாக லியோனல் மெஸ்ஸி தேர்வு. பிரான்சில் நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி கௌரவிப்பு.